தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் நிறைய நடிகர் நடிகைகள் கெட்டப் மாற்றி நடிக்கிறது வழக்கமான ஒரு விஷயம். அதுலேயும் நடிகர்கள் பெண் வேடத்தில் ஏற்று நடிக்கிறதெல்லாம் அரிதான ஒரு விஷயம் சொல்லலாம். ஒரு டைமில் தமிழ் சினிமாவோட முக்கியமான ஐகானிக் நடிகர்கள் அப்புறம் மாஸ் நடிகர்கள் சொல்லப்படுறவங்க நிறைய பேர் பெண் வேடத்துலலாம் நடிச்சிருக்கிறாங்க. அப்படி யார் யாரெல்லாம் நடிச்சிருக்கிறாங்கிற ஒரு லிஸ்ட்டை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். எம்ஜிஆர் அவர்கள் காதல் வாகனம் அப்படிங்கிற படத்துக்காக பெண் வேடம் ஏற்று நடிச்சிருந்தார். சிவாஜி அவர்கள் குங்குமம் அப்படிங்கிற படத்துக்காக பெண் வேடம் ஏற்று நடிச்சிருந்தார். நாகேஷ் அவர்கள் காலம் வெல்லும் அப்படிங்கிற படத்துக்காக லேடி கெட்டப் போட்டு நடிச்சிருந்தார். கவுண்டமணி அவர்கள் நாட்டமை படத்தில் ஒரு சின்ன காமெடி போர்ஷனுக்கு பெண் வேடமாக மாறி நடிச்சிருந்தார். நடிகர் விஜய் அவர்கள் பிரியமானவளை படத்தில் வர ஒரு சாங்குக்காக பெண் வேடம் போட்டு நடிச்சிருந்தார். ரஜினிகாந்த் அவர்கள் படிக்காதன் படத்தில் வர ஒரு முக்கியமான சாங்குக்காக பெண் வேடம் ஏற்று அதை அழகாக நடிச்சிருந்தார். கமல் அவர்கள் அவேஷன்மிகு படத்துக்காக கஷ்டப்பட்டு லேடி கெட்டப் போட்டு நடிச்சிருந்தார். நடிகர் சூர்யா அவர்கள் கத்திச்சண்டை படத்துக்காக சின்னதாக பெண் வேடம் போட்டு நடிச்சிருந்தார். வடிவேல் அவர்கள் பாட்டாளி படத்தில் வர ஒரு லேடி கேரக்டரில் ரொம்பவே பயங்கரமாக நடிச்சிருந்தார். பிரகாஷ் ராஜ் அவர்கள் அப்பு படத்துக்காக திருநங்கையா பெண் வேடம் பெற்று நடிச்சிருந்தார். நடிகர் செந்தில் அவர்கள் கோயம்புத்தூர் மாப்பிள்ள அப்படிங்கிற படத்தில் ஒரு காமெடி போர்ஷனுக்காக பெண் வேடம் போட்டு நடிச்சிருந்தார். நடிகர் சந்தானம் அவர்கள் சிங்கப்புலி படத்துலேயும் சரி ஆளுநர் அழகராஜா படத்துலையும் சரி பெண் வேடம் போட்டு நடிச்சிருந்தார். நடிகர் சூர்யா அவர்கள் அயன் படத்தில் வர சாங்குக்காக ஒரு சின்ன கேமியோவாக பெண் வேடம் போட்டு நடிச்சிருந்தார். நடிகர் பிரசாந்த் அவர்கள் ஆனலகன் படத்துக்காக படம் முழுக்க பெண் வேடம் போட்டு நடிச்சிருந்தார். நடிகர் விவேக் அவர்கள் குரு ஆளுங்கிற படத்தில் வர காமெடி போர்ஷனுக்காக பெண் வேடம் போட்டு நடிச்சிருந்தார். விக்ரம் அவர்கள் கந்தசாமி படத்தில் வர ஒரு சின்ன ஃபைட் சீக்வன்ஸுக்காக பெண் வேடம் போட்டு நடிச்சிருந்தார். சரத்குமார் அவர்கள் கட்டபொம்மன் அப்படிங்கிற ஒரு படத்தில் ஒரு சின்ன ஆல்மார்ட் கேரக்டரில் பெண் வேடம் போட்டு நடிச்சிருந்தார். சத்யராஜ் அவர்கள் மாமன் மகள் அப்படிங்கிற படத்தில் ஒரு பெண் வேடம் போட்டு நடிச்சிருந்தார். சித்தார்த் அவர்கள் காவிய தலைவன் படத்தில் மேடை நாடகங்களில் பெண் வேடம் போட்டு நடிச்சிருந்தார். நடிகர் பிருத்விராஜ் அவர்கள் அதே காவிய தலைவன் படத்தில் ஒரு பெண் வேடம் போட்டு மேடை நாடகத்தில் நடிச்சிருந்தார். நடிகர் விஷால் அவர்கள் அவனிவன் படத்துக்காக வித்தியாசமான ஒரு பெண் வேடத்தில் நடிச்சிருந்தார். நடிகர் ராகவ லாரன்ஸ் அவர்கள் காஞ்சனா படத்துக்காக திருநங்கையா பெண் வேடம் விட்டு நடிச்சிருந்தார். நடிகர் மொட்டராஜேந்திரன் அவர்கள் திருடன் போலீஸ் படத்தில் தலைமறைவாகிறதுக்காக பெண் வேடம் போட்டு நடிச்சிருந்தார். சிவகார்த்திகேயன் அவர்கள் ரெமோ படத்தில் கீர்த்தி சுரேஷ் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகவே பெண் வேடம் போட்டு நடிச்சிருந்தார். நடிகர் விஜய் சேதுபதி சூப்பர் டிலக்ஸ் படத்தில் பெண் வேடம் போட்டு திருநங்கையா மாறி நடிச்சிருந்தார். அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி இந்த சற்றுமுன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.